ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம்பிரனு வ்ளாக். இன்னைக்கு நம்ம என்ன வ்ளாக் போறோம்னா, நம்ம வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிஷ் டேங்க்ல 1 week பிஃபோர் ஒரு 4 ஃபிஷஸ் வாங்கி வைத்தோம். அந்த 4 ஃபிஷஸுமே ஆயிடுச்சு. நாங்க இன்னைக்கு புதுசா வந்து குட்டி குட்டியா அழகழகா மீன் வாங்கி விடலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டேங்க் வர கிளீன் பண்ண போறோம். இன்னைக்கு மீன் கடை இருக்கான்னு தெரியல, ஆனாலும் நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ வாங்க ப்ளாக்ல போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரியுதா? நான் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் மாலி ஃபிஷஸ் வளர்க்குறேன். பேண்டா மாலி வர வந்து சில்வர் மாலி வளர்க்குறேன். வேற அது போட்ட குட்டியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா எப்படி செமையாக இருக்கும். நான் முன்னாடி 1 week பிஃபோர் ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த குட்டிகள்லாம் இப்போ நல்லா இருக்கு. ஸோ அந்த குட்டிகளை வந்து இன்னும் கொஞ்சம் நான் வளர்ந்தவொடனே நான் வந்து டேங்க்ல விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் தெரிஞ்ச ஒரு பெட்ஷாப்க்கு வந்தோம். எங்கள் ஊரில் ரெயின்போ பெட்ஷன் அக்வேரியம் திருநெல்வேலி, அந்த பெட் ஷாப்புக்கு தான் நாங்கள் வந்தோம். அங்கே வந்து அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்லாம் நல்ல கலெக்ஷன் இருக்கும். அதனால் அங்கே வந்தோடனே நாங்கள் பஜ்ஜிஸு முயல் வேறு டேம் பண்ண காக்டெயில் டப்பி இருக்குது, பப்பீஸ் இந்த மாதிரி எல்லா பெட்டும் கிடைக்கும். எந்த ஃபிஷ் இல்லைன்னா பெட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்க உடனே தான் கொஞ்ச நாள் ஆர்டர் பண்ணி தந்துருவாங்க. ஸோ நாங்கள் இங்கே போனோம். போய் பார்த்ததுலாம் சூப்பரான ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோடனே குசியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அதில் நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். மாலி ஃபிஷ் இருந்துச்சு, கப்பி இருந்துச்சு, பிளாட்டி கப்பி ஃப்ரைஸ், வேறு மாலியோட ஃப்ரைஸ் இருந்துச்சு, பிளட் பேரட் சிக்லெட் இருந்துச்சு, டைகர் பார்பு, ரோசி பார்பு, வேறு பேபி கோல்ட் ஃபிஷஸ், கோய் கார்ப், இரிடிசன் ஷார்க்கு, பரூன் ஷார்க்கு, வேறு கேட் ஃபிஷ், வேறு வந்து பிளட் பேரட் சிக்லெட், வேறு இது போன்ற நிறைய ஃபிஷஸ் இருந்துச்சு. டிஸ்கஸ், நியான் டெட்ரா, ஜீப்ரா, பீட்டா, எனக்கு எல்லா ஃபிஷஸுமே இருந்துச்சுங்க. நல்லா ஹெல்திச்சு. ஸோ அதனால் நாங்கள் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுற கடை வந்து இந்த கடை தான். ஆனால் கோய் தான் என்னன்னு தெரியல. போன தடவை வாங்கின கோய் வந்து இறந்துருச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் நியான் டெட்ராஸ் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் நியான் டெட்ராஸ் வந்து திடீர்னு இறந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஏற்கனவே கோயும் அப்படி தான் ஆச்சு. அதனால் நாங்கள் நியான் டெட்ராஸ் எங்களோட மைண்ட்லேருந்து தூக்கியாச்சு. அதுக்கு ஜீப்ரா வாங்கலான்னு பார்த்தா ஜீப்ராவும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நியான் ஜீப்ராலாம் சாதா ஜீப்ராவே ரேட் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து சின்ன சின்ன கோல்ட் ஃபிஷ் வாங்கலான்னு பார்த்தாலும் அது ரேட் அதுவும் ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி எடுத்துப்போன்னு சொல்லி இந்த டேங்க்கு வேண்டி நாங்கள் திரும்பவும் மாலி ஃபிஷஸே வாங்கிட்டோம். அதனால் ஸோ இங்கே நல்ல நல்ல ஃபிஷ்ஷெலாம் நல்லா கிடைக்கும். கோய், கோல்டு, கௌராமி, டுவாஃப் கௌரமி, ஆஸ்கர், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபிஷ்ஷஸை நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம்னா அதே என்னது மாலி தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் எனக்கு வெளியே ப்ரீடிங்க்கு வேண்டி ஒரே ஒரு ஆண் மீனும் டேங்க்கில் விடுறதுக்கு வந்து கொஞ்சம் பெண் மீனும் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் நான் வந்து வெளியே ஒரு பக்கெட்டில் விட்டுட்டு நாளைக்கு நாங்கள் டேங்கை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபிஷஸ்லாம் நாங்கள் உள்ளே விட்டுருவோம். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து நான் நல்லா கழுவிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது ஃபிஷ் டேங்க் க்ளீனர்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். வேறு இந்த ஸ்டோன்ஸு, இந்த செடி எல்லாம் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மக்கில் ஃபிஷ்ஷெல்லாம் வெளியே பக்கெட்டில் தான் இருக்குது. இப்போ நைட்டே செஞ்சிடலான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து நைட்டே செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டேங்கில் இந்த கல்லெல்லாம் போட்டு போகிறேன். மெதுவாக உடஞ்சதுன்னா உடஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் நம்மளோட வ்ளாக் இப்போ முடிய போது. நீங்கள் கடைசி கிளிப்பிங் தான் நாங்கள் கல்லை போடுறதை பார்த்துருப்பீங்க நேற்றுக்கு நைட்டு. ஸோ இன்றைக்கு காலையில் நாங்கள் வந்து
நேற்றுக்கு நைட்டு இதெல்லாம் செட் பண்ணி வாட்டர்லாம் ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் நாங்கள் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு நல்ல பெரிய வீடாக கிடச்சிச்சு. இது எல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்குங்க. இது எல்லாமே மாலி ஃபிஷ் தான். சில்வர் மாலி, பேண்டா மாலி, சாக்லேட் மாலி தான் எல்லாம் இருக்குது. இல்லை ஒரே ஒரு இது மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. அது குட்டி பறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.